Welcome to Bilingual E-Lectures for Diploma Students, Engineering Chemistry 1, Lesson 20. Unit number 5, sponsored by Directorate of Technical Education, Chennai. So here we are going to see about the prevention of corrosion and also organic coatings. So next comes tinning. So what is called tinning? So the tinning is velliyam solran tamil. The velliya poochukku peru dhaan tinning appdin peru. So the coating of tin over iron is called tin plating or tinning. ஸோ ஒரு இரும்பு மேலே அந்த ஈயத்தை பூசுறது, அதுதான் நம்ம டின்னிங் சொல்கிறோம். ஸோ டின்னிங் இஸ் டன் டு ப்ரொடெக்ட் அயன், ஸ்டீல், காப்பர் ஃப்ரம் கரோஷன். ஸோ இதெல்லாத்தையுமே கரோஷன் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம டின்னிங் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஈயம் பூசுதல்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் கால்டு டின் பிளேட்டிங். சின்ஸ் டின் இஸ் நான் டாக்ஸிக், இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபார் கோட்டிங் ஃபுட் கண்டெய்னர்ஸ். ஃபுட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டின்னில் கோட் பண்ணுவாங்க. டின் கோட்டட் யூட்டன்சில்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ், பிக்கிள்ஸ், எட்ஸெட்ரா. ஊறுகாயை சேமித்து வைக்கிறதுக்கு, முக்கியமாக உணவுப் பொருட்கள்லாம் நம்ம சேமிக்கிறதுக்கு இந்த டின் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டின் இஸ் நோபலர் மெட்டல், மோர் கேத்தோடிக் தேன் அயன், அண்ட் இட் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு அட்மாஸ்பியரிக் கரோஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் கரோஷன் ஈஸியாக நடக்காது. இட்ஸ் எ யூனிஃபார்ம் லேயர் ஆஃப் டின் ப்ரொடெக்ட்ஸ் அயன் ஃப்ரம் கரோஷன். டின்னிங் த பேஸ் மெட்டல் இஸ் ஃபர்ஸ்ட் பிக்கிள்டு வித் டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் ரிமூவ் சர்ஃபேஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இதையும் இப்படி தான் யூஸ்வலாக நம்ம அந்த சர்ஃபேஸ் கிளீனிங் பண்ணுற மாதிரி பண்ணிடுறோம். தென் இட் இஸ் பாஸ்ட் த்ரூ மோல்ட் அண்ட் டின் கவர்டு வித் ஜின் குளோரைட் ஃப்ளக்ஸ். த டின் கோட்டட் ஆர்டிகல் இஸ் பாஸ்ட் ஓவர் சீரீஸ் ஆஃப் ரோலர்ஸ் இம்மர்ஸ்ட் இன் பாம் ஆயில் பாத் டு ரிமூவ் த எக்ஸஸ் டின். எக்ஸஸ் டின்னா இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணுறாங்கிறோம். ஸோ கேலனைசேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் டு டின்னிங் பிகாஸ் டின் இஸ் கேத்தோடிக் டு அயன், வெரஸ் ஜின்க் இஸ் ஆனோடிக் டு அயன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கேலனைசேஷன் இஸ் மோர் ப்ரிஃபர்டு. என்ன காரணம் அப்படின்னா, இது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, கேலனி பிகாஸ் டின் இஸ் கேத்தோடிக் டு அயன் அப்படின்னா அயனுக்கு கீழே வந்து டின் இருக்குன்னு அர்த்தம். வேறு ஜின்க் வந்து பார்த்திங்கன்னா அயனுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜின்க் இஸ் மோர் அயனோடிக். அப்போ ஜின்க் கரோட் ஆகும், அயன் கரோட் ஆகாது. அப்போது இது ரெண்டும் போடும்போது டின் கரோட் ஆகும். அதனால் அதை சொல்கிறாங்க, இஃப் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஜின்க் கோட்டிங் ஹேஸ் எனி கிராக்ஸ், அயன் being cathodic and is not corroded. So, இப்போ ஏதாவது கிராக் ஆனால் கூட அங்கே வந்து அயன் வந்து கரோட் ஆகாது. தட்ஸ் அ ரீசன் வை த டின் இஸ் கேலனைசேஷன் இஸ் மோர் ப்ரிஃபர்ட் தேன் டின்னிங் அப்படின்றோம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, எப்படி டின்னிங் பண்ணுறாங்க, இந்த ஹாட் டிப் ப்ராசஸில் டின்னிங் எப்படி பண்ணுறாங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். சி, ஜஸ்ட் ஒரு மோல்டன் டின் பாத் இருக்குது. அந்த டின் பாத்தில் அப்படியே அந்த காப்பர் கோட்டட் மெட்டீரியலை அப்படியே நினச்சி எடுக்க வேண்டியதுதான். ஒரு ஹாட் கண்டிஷனில் அந்த இது இருக்கும், பார்க்கலாம். அப்படி நினச்சி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அ தின் கோட்டிங் ஆஃப் டின் ஓவர் காப்பர், அது மேலே ஒரு தின்ன ஒரு லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான், தட்ஸ் இட். இதே மாதிரி தான் ஜின்க்கு ஹாட் டிப்பிங்கும் பண்ணுவாங்க. ஜின்க்கையும் மோல்டன் ஜின்க் எடுத்துகிட்டு அதில் அப்படியே டிப் பண்ணி எடுக்கலாம். இண்டஸ்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஹாட் டிப் ப்ராசஸ் அப்படின்னு பேர். மேலே ஒரு சின்ன தின் லேயர் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதை இன்னொரு தடவை டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்காக இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி ஹாட், யூ ஜஸ்ட் டிப் இட் அகெயின், யூ கெட் அ ஸ்மால் லேயர். அதுக்கு மேலே அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். தட்ஸ் இட். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி தின் லேயர். எடுத்துகிட்ட 300 டிகிரி. ஸோ அடுத்து இதே திங்கை இந்த டின்னிங்கும் சரி அல்லது ஜின்க்கும் சரி, போத் கேன் ஆல்சோ பி டன் பை மேக்கிங் எலக்ட்ரோப்ளேட்டிங் மெத்தட். ஸோ இதையே வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் மெத்தட்ஸ்லேயும் நம்ம இதே கோட்டிங்கை பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோ பிளேட்டிங்னுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். You can refer to the other slides. So, ஏன் இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, டு இன்க்ரீஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், டு கெட் பெட்டர் அப்பியரன்ஸ், டு இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ், டு சேஞ்ச் த சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனோட சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு, நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோன்றதை பார்த்தோம். அடுத்தது ஒன் மோர் திங் இஸ் கால்டு ஆனோடைசேஷன். ஆனோடைசேஷன் என்ன? ஸோ கோட்டிங் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு ஓவர் அலுமினியம் ஆர் அலாய் ஆஃப் அலுமினியம் இஸ் கால்டு ஆனோடைசிங். ஆனோடைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து நேர் மின் முனையாக்கல் அப்படின்னு சொல்கிறது,
அதனால தான் இது ஆனோடைசிங் சொல்கிறாங்க. அது என்ன நேர் மின்முனையாக்கள். நார்மலாக இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோலிசிஸ் வாட் யூ ஹவ் சீன் இஸ் த கோட்டிங் ஆர் த டெபாசிஷன் கேன் டேக் பிளேஸ் ஒன்லி ஓவர் த கேத்தோட். நார்மலாக கேத்தோடில் தான் டெபாசிஷன் நடக்கும். பட் இந்த ஆனோடைசேஷனில் மட்டும் த டெபாசிஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த ஆனோட். ஆனோடில் டெபாசிஷன் நடக்கும். எப்படி நடக்கும் வில் சி. ஸோ ஆனோடைசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் அலுமினியம் ஆக்சைடு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அலுமினியம் ஆர் இட்ஸ் அலாய். This type of coating is produced on non-ferrous metal like aluminium, zinc, magnesium and their alloys by anodic oxidation process by passing direct electric current through a bath in which the metal is suspended from anode. So, எது மேலே கோட்டிங் பண்ணும்போது ஆனோடை நம்ம மாற்றிக்கிட்டு இந்த பாத் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திட் இஸ் த பாத் தட் இஸ் யூஸ்டு. ஹியர் த பேஸ் மெட்டல் பிஹேவ்ஸ் எஸ் அ ஆனோட். ஆக்சுவலாக இங்கே நார்மலாக பேஸ் மெட்டல் வந்து கேத்தோடு தான் எடுத்துக்குவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டல் தான் ஆனோட். தட்ஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ஆனோடைசேஷன். அப்போ பேஸ் மெட்டலில் தான் டெபாசிஷன் நடக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பேஸ் மெட்டல் ஆனோடில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் ஆனோடைசேஷன் நமக்கு என்ன பண்ணுன்னா, யூ டேக் 8% சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கெட். ஸோ இந்த எலக்ட்ரோலிட்டிக் பாத் வந்து இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் as electrolyte. The electrolytes are sulfonic, chromic or phosphoric or oxalic or boric acid. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதில் பார்த்திங்கன்னா யூ கெட் இந்த இது வந்து அலுமினியம் ஆர் அலுமினியம் அலாயாக இருக்கும் ஆனோட். அப்போ என்ன ஆகுனா இட் ஃபார்ம்ஸ் Al3+ முதல்ல ஃபார்ம் ஆகும் இதில். ஸோ இது என்ன ஆகுனா அலுமினியம் கிவ்ஸ் யூ Al3+ அலுமினியம் 3+ வரும். அண்ட் ஆக்சிஜன் இஸ் இவால்வ்டு. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா இட் வில் கெட் டெபாசிட். ஏன்னா ஆக்சிஜன் வந்து பீயிங் எலக்ட்ரோ நெகட்டிவ் ரேடிக்கல், அது போய் என்ன ஆகும்னா இட் வில் கம்பைன் வித் அலுமினியம். அப்போ என்ன ஆகும்னா அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அது மேலே எ தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் பீயிங் டேக்கிங் பிளேஸ் ஓவர் த ஆனோட். அப்போ ஆனோடில் இந்த டெபாசிஷன் நடக்குது. அதனால தான் இது ஆனோடைசேஷன் சொல்கிறோம். So the anodized aluminium alloy are used in aircraft window frames, machine parts, fancy articles, refrigerator. So idellam pathingana inda window frames la, aircraft la, machine parts la, fancy articles nale inda hand grills ellam solluvom idellam pathingana anodize panni avanga payanpaduthuranga. The next comes very interesting part of preventing corrosion is cathodic protection. Idena cathodic protection. Normally from the beginning electrochemistry, electrolysis, கேல்வனிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் டூ எலக்ட்ரோட்ஸ், ஆனோட் அண்டு கேத்தோட். ஸோ ஆனோடில் என்ன நடக்கும் ஆக்சிடேஷன், கேத்தோடில் நடக்கும் ரிடக்ஷன். ஸோ த ஆனோட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஸோ விச் எவர் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் கெட்ஸ் கரோடட், விச் எவர் அண்டர்கோ ஆக்சிடேஷன் கெட்ஸ் டிசால்வ்டு. அப்போ ஜின்க் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயுமே நார்மலாக எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சப்போஸ் ஜின்க் காப்பர் இஸ் அ ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், அதனால தான் நம்ம அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஜின் சல்ஃபேட் கப்புள்டு வித் காப்பர் சல்ஃபேட் காப்பர். ஸோ இதில் ஜின்க் வந்து ஆனோட் அண்ட் திஸ் வில் ஆக்ட் அஸ் கேத்தோட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஜின்க் வந்து இட் இஸ் ஜின்க் 2+ +2 எலக்ட்ரான். அப்போ ஜின்க் ஆக்சிடைஸ் ஆகுது ஆர் இட் கெட்ஸ் கரோட். அப்போது ஜின்க்கு தான் கரோஷன் நடக்குது. கரோஷன் எங்கே நடக்குதுன்னா ஆனோடில் தான் நடக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கரோஷன் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த ஆனோட். ஆனோடில் தான் கரோஷன் நடக்கும். ஆனோடு தான் கரோட் ஆகும். அப்போ ஆனோடாக இருந்தால் தானே கரோட் ஆகும். இதை கேத்தோடாக மாற்றிட்டால் யூ கேன் ப்ரிவெண்ட் கரோஷன். தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். அப்போ ஹவு டு ப்ரொடெக்ட் த ஆனோட் ஃப்ரம் பீங் கரோடட், கரோஷன் ஆகிறது எப்படி தடுக்கலான்னா யூ கேன் மேக் த ஆனோட் இன்டு ஏ கேத்தோட். அப்போ ஒரு ஆனோடை கேத்தோடை மாற்றி அதை தடுக்கிறது தான் கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். ஸோ ஹவு வெல் யூ கேன் கன்வெர்ட் திஸ் ஆனோட் இன்டு ஏ கேத்தோட், இந்த ஆனோடை கேத்தோடை எப்படி மாற்றுறது. தெர் ஆர் டூ ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் கால்டு சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ப்ரொடெக்ஷன், த அதர் ஒன் இஸ் கால்டு இம்ப்ரெஸ்டு கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, ஸோ ஜின்க் இஸ் கெட்டிங் கரோடட். இப்போ காப்பரோட கப்பல் பண்ணும்போது ஜின்க் கரோட் ஆகுது. இதை விட இன்னும் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஒரு மெட்டல் எடுத்து அதோட கப்பில் பண்ணுறது. அப்போ என்ன ஆகுனா ஜிங்க் இஸ் ப்ரொடெக்டட் பட் தட் இஸ் பீயிங் கரோடட், அது கரோட் ஆகும். யூ கான்ட் ப்ரிவெண்ட் தட் மெட்டல் பீயிங் கரோடட், அதை நம்ம தடுக்க முடியாது. அப்போ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை நம்ம பாதுகாக்கிறோம். தட் இஸ் வாட் வி கால் இட் அ சாக்ரிஃபிஷியல் ஆனோடிக்
ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஒன்றை பலி கொடுத்து இதை பாதுகாக்கிறோம். அதனால் திஸ் இஸ் கால்டு கேத்தோடிக் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பேர். மொத்தமாக ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணுறோம்னா கேத்தோடாக மாற்றுறோம். இப்போ இது இன்னொன்னோட கப்பல் பண்ணும்போது என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆனோட் திஸ் வில் ஆக்ட் அஸ் கேத்தோட். அப்போது கேத்தோடை மாற்றி இதை ப்ரொடெக்ட் பண்ணோம். தட்ஸ் அ ரீசன் வை வி கால் இட் அஸ் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். அட் தி சேம் டைம் வி சாக்ரிஃபைஸ் அனதர் ஆனோட் ஃபார் ப்ரொடெக்டிங் திஸ். அதனால் திஸ் மெத்தட் இஸ் கால்ட் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ப்ரொடெக்ஷன் பேர். இன்னொன்று இம்ப்ரெஸ்டு கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இது என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆனோட் அண்ட் திஸ் இஸ் கேத்தோட் ஹியர். ஸோ இதுதான் ஆனோட், இதுதான் கேத்தோட். இதிலிருந்து எவ்வளோ கரண்ட் கிடைக்கும், யூ வில் கெட் 1.1 வோல்ட் ஃப்ரம் திஸ். பட் வென் யூ ஜஸ்ட் கனெக்ட் திஸ் டு என் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் சோர்ஸ் ஆஃப் 1.2 வோல்ட்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த பொலாரிட்டி இஸ் ரிவர்ஸ்ட் ஹியர். ஸோ த ஆனோட் வில் பிகம் கேத்தோட் அண்ட் த கேத்தோட் வில் பிகம் ஆனோட். அப்போ என்ன ஆகுன்னா, வென் யூ கனெக்ட் டு என் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஹையர் வோல்டேஜ், நேச்சுரலி த பொலாரிட்டி இஸ் ரிவர்ஸ்ட். தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் இம்ப்ரெஸ்ட் கரண்ட் கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். இதுதான் இம்ப்ரெஸ்ட் வோல்டேஜ் மெத்தட், இம்ப்ரெஸ்ட் ப்ரொடெக்ஷன் பேர். இந்த மாதிரி மெத்தட் இம்ப்ரெஸ்ட் வோல்டேஜ் மெத்தட் அப்படின்னே பேர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு ரெண்டுக்குமே இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வாட் யூ கேன் சீ இஸ், ஸோ இதில் பாருங்கள், ஸோ அயன் இருக்குது, யூ ஹாவ் காப்பர், யூ ஹாவ் டின். அப்போ அயனும் காப்பரும் கப்பல் பண்ணும்போது அயன் இஸ் பீங் கரோடட். ஸோ இதை இதுக்கு ஃபார் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் என்ன பண்ணுறோம்னா, இதை யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் திஸ் அயன் ஃப்ரம் கரோஷன். அப்போ இதோட இதுக்கு மேலே உள்ள வேறு எதையாவது கனெக்ட் பண்ணுறது. அப்போ ஜின்க் இது ஆக்சுவலாக இதுக்கு மேலே இருக்கும், அதை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜின்க் கரோட் ஆகும், அயன் இஸ் ப்ரிவென்டட். அதுதான் நம்ம சாக்ரிஃபிஷியல் ஆனோட் சொல்கிறோம். ஸோ இன் திஸ் எக்ஸ்டென்ஸ் ஏ மோர் ஆக்டிவ் மெட்டல் இஸ் கனெக்டட் டு த மெட்டலிக் ஸ்ட்ரக்சர் டு ப்ரொடெக்ட், ஸோ தட் ஆல் த கரோஷன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த மோர் ஆக்டிவ் மெட்டல், த சேவிங் த மெட்டல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் கரோஷன். இப்போ இது வந்து கரோட் ஆகுது. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீ கோயிங் வெசல்ஸ் சச் அ ஷிப் அண்ட் போட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கடலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்றாங்க. அந்த அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எல்லாம், முக்கியமாக ஷிப்ஸ் அதிலெல்லாம். அண்ட் ஜின்க் அண்ட் மெக்னீஷியம் பீங் ஆனோடிக் டு அயன் கெட் கரோடு சின்ஸ் தே ஆர் சாக்ரிஃபைஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேவிங் ஆனோட். இது நம்ம முதல்ல இப்போ சொன்னது தான். அதாவது என்னென்னா, இன்னொன்று சேவ் பண்ணி இன்னொன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி வி ப்ரிவெண்ட் த அயன் ஃப்ரம் கரோஷன். அதனால தான் இதுக்கு இந்த பேர். த கரோட சாக்ரிஃபிஷியல் ஆனோட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை எ ஃப்ரெஷ் ஒன். ஸோ அது கரோடாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ப்ரெஸ்டு கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். இதில் என்னென்னா, யூ ஜஸ்ட் கனெக்டிவிட்டி எ பேட்டரி டு எ ஸ்லைட்லி ஹையர் வோல்டேஜ், ஒரு சின்ன இன்னொரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவோம். இன் திஸ் மெத்தட் இம்ப்ரெஸ்டு கரண்ட் இஸ் அப்ளை டு த ஆப்போசிட் டைரக்ஷன் டு நல்லிஃபை த கரோஷன் கரண்ட் அண்ட் கன்வெர்ட்டிங் த கரோடிங் மெட்டல் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். அப்போ இன்னொரு வெளியிலிருந்து ஒரு வோல்டேஜ் அதில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆனோட் வந்து கேத்தோடாக மாறிடும். தட் இஸ் ஹவு திஸ் இஸ் பீங் ப்ரிவென்டட். நார்மலாக இதுக்கு ஒரு டிசி பேட்டரியை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஆனோட் இஸ் த பேக் ஃபில் ஸோ ஆஸ் டு இன்க்ரீஸ் த எலக்ட்ரிக் கான்டாக்ட் வித் த சாயில். சின்ஸ் இன் திஸ் மெத்தட் கரண்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இஸ் இம்ப்ரெஸ்ட் ஆன் த சிஸ்டம், இஸ் கால்ட் இம்ப்ரெஸ்டு கரண்ட் மெத்தட். ஸோ வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸை கனெக்ட் பண்ணி இது செய்யறதுனால இதுக்கு பேர் இம்ப்ரெஸ்டு கரண்ட் மெத்தட் அப்படின்னு பேர். இட்ஸ் அ சிம்பிள் டெமோ ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இது எப்படி இருக்குது அப்படின்றது இதில் காமிக்கிறாங்க. ஸோ இது இந்த மெட்டல் தான் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். ஆனோட். ஸோ சம் இம்ப்ரெஸ்டு கரண்ட் ஆனோட்ஸ் தட் டூ நாட் கரோட். ஸோ அதை இதில் சேர்க்குறோம். ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ தட் இஸ் பீங் ப்ரிவென்டட். ஸோ ஏதர் சாக்ரிஃபிஷியல் மெத்தட் ஆர் இம்ப்ரெஸ்டு கரண்ட் மெத்தட், இன் ஒன் ஆஃப் த வேஸ் யூ கேன் ப்ரிவெண்ட் த கரோஷன். இப்போ இங்கே மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யூ கனெக்ட் டு அன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ இது இம்ப்ரெஸ்டு கரண்ட் மெத்தட்னு பேர். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர்கானிக் கோட்டிங்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ஆர்கானிக் கோட்டிங்ஸ், மெட்டாலிக் கோட்டிங்ஸ் பார்த்தோம். மெட்டாலிக் கோட்டிங்ஸில் பல வகை பார்த்தோம். அடுத்தது ரொம்ப சிம்பிள்,
ஆர்கானிக் கோட்டிங்ஸ். ஆர்கானிக் கோட்டிங்ஸுங்கிறது பெயிண்டிங் தான். ஸோ இந்த பெயிண்டிங் அப்படின்றது என்ன உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ ஆர்கானிக் கோட்டிங்ஸ் இன்க்ளூட்ஸ் பெயிண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வார்னிஷ். இது ரெண்டுமே இன்றைக்கி கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெயிண்ட் இஸ் எ டிஸ்பர்ஷன் ஆஃப் பிக்மெண்ட் இன் ட்ரையிங் ஆயில். ஸோ அது ஒரு கலர் தான், பிக்மெண்ட்டுங்கிறது கலர் ப்ரொடியூசிங் கெமிக்கல். ஸோ தட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் அ ட்ரையிங் ஆயில். பெயிண்ட் கோட்டிங் இஸ் கிவன் டு போத் மெட்டாலிக் உடன் ஆர்டிகல்ஸ், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ மரத்துக்கும் யூஸ் பண்ணுறோம், மெட்டல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம், ரெண்டுக்குமே பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் கரோஷன் அண்ட் டு கிவ் எ பெட்டர் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ். ஸோ பெயிண்ட் என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு அப்பியரன்ஸையும் கொடுக்குது. ஸோ பெயிண்ட் கவர்ஸ் த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ். அது மட்டும் இல்லை, பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது, ஒரு இடத்துல சின்ன ஒரு கிராக் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ பீங் ப்ரிவென்டட். அதுவும் ப்ரொடெக்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். இது நார்மலாக உங்களுக்கு ஒரு 5 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். ஸோ பெயிண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, யூ ஹாவ் பிக்மெண்ட். பிக்மெண்ட்னா கலர் ப்ரொடியூசிங் கெமிக்கல். வெஹிக்கிள், ஸோ திஸ் இஸ் அ மீடியம் இன் விச் த பிக்மெண்ட் இஸ் டிசால்வ்டு. ஸோ இதில் தான் ஆக்சுவலாக பிக்மெண்ட்டை நம்ம டிசால்வ் பண்ணி அதை கேரி பண்ணுறோம். அதுதான் கேரியர் ஆக்சுவலாக வெஹிக்கிள், அதனால தான் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அண்ட் தின்னர்ஸ், விச் ஹெல்ப்ஸ் ஃபார் டைலூஷன் ஆஃப் த பெயிண்ட். ட்ரையர், பெயிண்ட் பண்ணோடனே அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஃபில்லர்ஸ், இது நார்மலாக எனி கெமிக்கல் ப்ராடக்ட் தே மேக் யூஸ் ஆஃப் சம் ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபில்லர் இஸ் டு மேக்னிஃபை. ஸோ அதனோட அளவை வந்து அதிகப்படுத்துறது. அண்ட் அனதர் திங் இஸ் ஃபில்லர் இஸ் நார்மலி யூஸ் டு காம்பன்சேட் த ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் காம்பன்சேஷனுக்காகவும் இந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிளாஸ்டிசைசஸ், ஸோ அந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ண பிறகு அதை ஒரு லேயர் எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு தின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிசைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி ஸ்கின்னிங் ஏஜென்ட், அடித்த பெயிண்ட் வந்து உரிச்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னா தோல், அப்போ உரிச்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட், தட்ஸ் கால் ஆன்டி ஸ்கின்னிங் ஏஜென்ட்ஸ். அப்போ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, அப்போ பெயிண்ட்டோட ஃபங்க்ஷன், ஸோ பிக்மெண்ட் இஸ் எ சாலிட் அண்டு கலர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் விச் கிவ்ஸ் டிசைட் கலர் டு த பெயிண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு டிசைட் கலர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஒவ்வொரு கலருக்கும் ஒரு மாதிரி, டைட்டானியம் ஆக்சைடு அப்படின்னா ஒயிட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஜின்க் ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம், பிளாக்குக்கு கிராஃபைட் அதில் கார்பன் பிளாக் யூஸ் பண்ணுறோம், ரெட் பிக்மெண்ட் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ரெட் லெட் ஆர் இண்டியன் ரெட், அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பிக்மெண்ட் இதை என்ன செய்யுது அப்படின்னா கலரை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றது தான். தென் வெஹிக்கிள் ஆர் ட்ரையிங் ஆயில், இதுதான் கேரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது என்ன யூஸ் பண்ணுறாங்க, நார்மலாக லின்சீட் ஆயில், டீஹைட்ரேட் கேஸ்டர் ஆயில், சோயாபீன் ஆயில், ஃபிஷ் ஆயில், இதெல்லாம் வந்து இந்த ட்ரையிங் ஆயிலை வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் ஹோல்ட் த பிக்மெண்ட் ஆர்டிகல்ஸ் டுகெதர் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ். அதுதான் வந்து அந்த பிக்மெண்ட் அந்த கலரை வந்து அந்த பெயிண்ட்டோட ஒட்டிக்க வச்சிட்ருக்குது, அதுதான் வெஹிக்கிள். ஸோ தே ஃபார்ம் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் பை எவாப்பரேஷன் ஆர் பை ஆக்சிடேஷன் அண்ட் பாலிமரைசேஷன் ஆஃப் த அன்சேச்சுரேட்டட் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் த ஆயில். வெஹிக்கிள்ஸ் கிவ் பெட்டர் அட்ஹேஷன் டு த மெட்டல் சர்ஃபேஸ். இந்த வெஹிக்கிள் தான் ஆக்சுவலாக எது மேலே அடிக்கிறோமோ அதை பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறோம். தே இம்பார்ட் வாட்டர் ரிப்பல்லன்சி, ஆக்சுவலாக வாட்டர் ரிப்பல்லண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணியோட ஒட்டாத ஒரு பொருள். அப்புறம் தின்னர், திஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் த டைலூஷன் ஆஃப் த பெயிண்ட். ஸோ பெயிண்ட் வந்து டைலூட் பண்ண, தின்னர்ஸ் ஆர் யூஸ் டு ரிடியூஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த பெயிண்ட்ஸ் அண்ட் டு மேக் இட் ஈஸி டு அப்ளை அந்த மெட்டல். ஸோ இது நார்மலாக நம்ம எங்கெல்லாம் நமக்கு பெயிண்ட் திக்காக வேணுமோ வி டோன்ட் யூஸ் மச் தின்னர், வேறு எங்கே வந்து நமக்கு நல்லா பரவலாக அடிக்கணுமோ வி கோ ஃபார் மோர் தின்னர்ஸ். ஸோ தின்னர்ஸ் வந்து ஃபார் டைலூஷன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. தின்னர்ஸ் ரெடியூஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த பெயிண்ட் டு ரெண்டர் ஈஸி டு ஹேண்டில் அண்ட் அப்ளை டு த மெட்டல் சர்ஃபேஸ். தே டிசால்வ் த ஆயில் பிக்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா டு ப்ரொடியூஸ் ஹோமோஜினியஸ் மிக்சர். அப்போ இந்த பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதே எதுன்னா இந்த தின்னர் தான். தின்னர்ஸ் எவாப்பரேட் ரேப்பிட்லி அண்ட் ஹெல்ப் த ட்ரைங் ஆஃப் த ஃபில்ம். இது ரொம்ப சீக்கிரம் எவாப்பரேட் ஆகும். எதெல்லாம் தின்னரை யூஸ் பண்ணுறாங்க, டர்பென்டைன் யூஸ் பண்ணுறாங்க, கெரோசின் யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரையர்ஸ், ஸோ ஃபார் குயிக் ட்ரையிங். ஸோ பெயிண்ட் அடித்த பிறகு வேகமாக காயறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தே மேக் யூஸ் ஆஃப் ட்ரையர்ஸ். எக்ஸாம்பிள் நாஃப்தலேட்ஸ், ரெசினேட்ஸ், லெட், கோபால்ட் எட்ஸெட்ரா. என்னோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் ஃபார் குயிக் ட்ரையிங். இந்த ஃபில்லர்ஸ் ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த பெயிண்ட். ஸோ ஃபில்லர்ஸ் எதுக்கு அப்படின்னா வால்யூம் அதிகப்படுத்துறது, அந்த அளவை வந்து கூட்டுறதுக்கு, அண்ட் ரெடியூஸ் த காஸ்ட். இதுதான் நான் சொன்னேன், காஸ்ட் ஃபேக்டர். அப்போது காஸ்ட் ஃபேக்டரை வந்து குறைக்கிறதுக்காகவோ அதில் ஃபில்லர்ஸ் அந்த குவாலிட்டியை வந்து சரிப்படுத்துறதுக்காகவோ தே மேக் யூஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ். ஸோ ஆஸ்பெஸ்டாஸ், டாக்கு, சைனா கிளே, கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் கார்பனேட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஃபில்லர்ஸ் தே ஆர் யூஸ்டு.
ஸோ இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் சர்வ் டு ஃபில் த வாய்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். தே ரெடியூஸ் த கிராக்கிங். ஸோ பெயிண்ட் வந்து கிராக் ஆகிறது தடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்லர்ஸ் இன்க்ரீஸ் த டியூரபிலிட்டி ஆஃப் த பெயிண்ட், ரெடியூஸ் த காஸ்ட், முக்கியமாக காஸ்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளாஸ்டிசைசர்ஸ் ஆல்சோ த கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் த எலாஸ்டிசிட்டி. ஸோ பெயிண்டினுடைய எலாஸ்டிசிட்டியை, அந்த எலாஸ்டிக் தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக தான் பிளாஸ்டிசைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெர்ஷரி அமைல் கால், ட்ரைஃபினைல் பாஸ்ஃபேட், ட்ரைக்ளிசரைல் பாஸ்ஃபேட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கம்ஸ் வார்னிஷ். ஸோ பெயிண்ட்டுக்கு வார்னிஷ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, பெயிண்ட் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், வேறு வார்னிஷ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஃபார் உடன் மெட்டீரியல்ஸ். ஸோ இது என்னது வார்னிஷுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஹோமோஜினியஸ் கொலாய்டல் டிஸ்பர்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ரெசின் ஆயில் ஆர் ஸ்பிரிட் மீடியம். ஸோ வார்னிஷ் வந்து ஒரு கொலாய்டல் டிஸ்பர்ஷன் ஆஃப் நேச்சுரல் சிந்தட்டிக் ரெசின்ஸ். ஸோ பிசின், இதை வந்து நம்ம ஒரு ஸ்பிரிட்லேயோ இல்லை எண்ணெயிலேயோ பயன்படுத்தினா அதுதான் நம்ம வார்னிஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யூ ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் வார்னிஷ், ஒன் இஸ் கால்டு ஆயில் வார்னிஷ், அந்த அதர் ஒன் இஸ் கால்டு ஸ்பிரிட் வார்னிஷ். ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தயார் பண்ணுற வார்னிஷ்க்கு பேர் ஆயில் வார்னிஷின் பேர், ஸ்பிரிட் யூஸ் பண்ண அதுக்கு பேர் ஸ்பிரிட் வார்னிஷ் அப்படின்னு பேர். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயில் வார்னிஷ், இந்த ஆயில் வார்னிஷ் எப்படி தயாரிக்கிறாங்க. ஸோ ஆயில் வார்னிஷ் ஆர் மோர் டிஃபிகல்ட் டு மேனுஃபேக்சர். ரெசின்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயில் வார்னிஷ் ஹைலி மலிகுலர் வெயிட் அண்ட் தே ஆர் நாட் ஈஸிலி பி சாலிபிள். ஸோ ஈஸியாக அந்த ரெசின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எண்ணெயில் கரையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஜஸ்ட் ஹீட் த ரெசின், இட் இஸ் டேக்கன் அலுமினியம் ரெசின் ஹீட்டட் ஓவர் ஃபயர் பிட் இன் அ ஸ்மால் ஃபர்னஸ். அதை வச்சுட்டு ஒரு 300 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க, ரெசின் வந்து நல்லா மெல்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா கம் ரன்னிங் அப்படின்னு பேர். தென் சம் கிராக்கிங் ஆர் டீபாலசேஷன் த ரெசின் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் 25% ஆஃப் த ரெசின் இஸ் லாஸ்ட் பை த ஃபியூம்ஸ். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆவியாக போய் கொஞ்சம் அப்படியே போயிடும். த ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் அபவுட் 25% ஆஃப் த வெயிட் ஆஃப் த ரெசின், அதாவது அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து அந்த ஆயில், அதுக்கு தேவையான ஆயிலை பாயில் பண்ணி அதை வந்து இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 220 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் இட் ஸ்லோலி ஆடட் டு த ஹீட்டட் ரெசின் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங். ஸோ 200 to 220 டிகிரி, ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் ரெண்டு ஒன்றா வரணுங்க, எட் யூ ஹாவ் டு கம்பைன் தீஸ் டூ டுகெதர், திஸ் ஷுட் கம் ஹியர். ஸோ செப்பரேட்லி ஹீட்டட் டு அந்த ஆயில் வந்து என்ன பண்ணுறோன்னா 200 to 220 டிகிரி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெசினோட இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிடும். த கெட்டில் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அண்ட் அலவு டு கூல். அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பிரிட் தென் ஆடட், அதில் ஒயிட் ஸ்பிரிட் ஆட் பண்ணுறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் தின்னர். தென் வார்னிஷ் இஸ் ஸ்டோர்ட், அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ டூரிங் மேனுஃபேக்சர் த கலர் ஆஃப் த வார்னிஷ் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் மோர் ஹோமோஜினியஸ். த வார்னிஷ் இஸ் ஃபில்டர்ட் அண்ட் பேக்டு ஃபார் மார்க்கெட்டிங். திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டெப். ஸ்பிரிட் வார்னிஷ், ஸோ ஆயிலுக்கு பதிலாக ஹியர் தே மேக் யூஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பிரிட் வார்னிஷ் இஸ் அ டிஸ்பர்ஷன் ஆஃப் ரெசின் இன் ஸ்பிரிட். ப்ரிப்பரேஷன், த ரெசின் அண்ட் ஸ்பிரிட் ஆர் பிளேஸ்ட் இன் அ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம், பிளாஸ்டிசைசர் அண்ட் அதர் காம்பனன்ஸ் ஆர் ஆடட். த ரெசின் இஸ் டிசால்வ் பை அஜிடேட்டிங் த மிக்சர் அண்ட் ரொட்டேட்டிங் த ட்ரம். இதை ஜஸ்ட் டைரெக்டாக அப்படியே அந்த ரெசின் எடுத்து ஸ்பிரிட்டில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். இட் இஸ் தென் ஃபில்டர்ட். ஸோ டேரடியாக அது கரைஞ்சிரும், அதை எடுத்து அப்படியே இந்த ஸ்பிரிட் வார்னிஷாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் இது கேட்பாங்க. ஸோ பெயிண்ட் ஆஸ் அ பிக்மெண்ட், வேர் இஸ் வார்னிஷ் இட் டசன்ட் ஹேவ் எனி பிக்மெண்ட். இட் கேன் பி அப்ளைட் போத் ஃபார் மெட்டல் அண்ட் உடன் ஆர்டிகல்ஸ். இங்கே உடனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒப்பேக், ஒப்பேக்னா அதில் ஒளி புகா தன்மையுடையது பெயிண்ட்டு, வேற இஸ் வார்னிஷ்ங்கிறது இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட், ஒளி புகக்கூடிய தன்மையுடையது. இது இல்லாமல் பெயிண்ட்ஸில் ஒரு அனதர் கேட்டகரி கால்ட் ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ். இது உங்களுக்கு தனியாக ஒரு 2-3 வகை இருக்குது. வாட் ஆர் த ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ்? ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்காக உள்ளது. இதுக்கெல்லாம் என்ன பேர்னா ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ்னு பேர். ஸோ அதில் முக்கியமாக லுமினஸ் பெயிண்ட்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணாங்க, படம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த நைட்லலாம் நம்ம போவோம், ரோட்லலாம் பார்த்திங்கன்னா மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதுக்காக தான் இந்த லுமினஸ், அதாவது இருட்டில் கூட கண் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான பெயிண்ட்ஸ். ஸோ இதற்காக ஒரு ஸ்பெஷல் லியூமினோஃபோர் அப்படிங்கிற பிக்மெண்ட், லைக் கேட்மியம் சல்ஃபைட் ஆர் ஜிங்க் சல்ஃபைட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸை அந்த பெயிண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது என்ன ஆகும்னா, தே அப்சார்ப் த லைட் ரேடியேஷன், தி எமிட் தம் இன் த டார்க். அப்போ இருட்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தே கால்டு லியூமினஸ் பெயிண்ட்ஸ்னு பேர். லியூமினஸ்னாலே ஒளியை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஒளி உமிழக்கூடிய பெயிண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே தான், இது அகெயின் ஃபார் கலர் எஃபெக்ட் லுமினஸ் பெயிண்ட். சர்ட்டன் கெமிக்கல்ஸ் லைக் காப்பர் சால்ஸு, சில்வர் சால்ஸு, சீரியம், யுரேனியம் சால்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குது. ஸோ காப்பர் போட்டோம்னா யூ கெட் க்ரீன் கலர், அதுமாதிரி சில்வர் சால்ஸ் போட்டால் யூ கெட் ப்ளூ கலர், யுரேனியம் சால்ஸ் போட்டால் யூ கெட் எல்லோ கலர். தே ஃபைண்ட் அப்ளிகேஷன் லைக் இங்க்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், சைன் போர்ட்ஸு, ரோட் மார்க்ஸு, ரோட் டிராஃபிக், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுது, அப்புறம் ரோட் மார்க்ஸ், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். வெஹிக்கிள்ஸ்,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபயர் ரிடார்டன்ட் பெயிண்ட், இது ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட். இது என்னென்னா தீ பிடிக்காத பெயிண்ட். ஸோ இதுக்கு இதில் வந்து முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட்ஸ் விச் ரிடார்ட் த ஃபயர் ஆர் கால்டு ஃபயர் ரிடார்டன். தீஸ் பெயிண்ட் கண்டெய்ன்ஸ் கெமிக்கல்ஸ் பிவிசி, குளோரினேட் ரப்பர், யூரியா ஃபார்மாலிட்டிகை அண்ட் கார்பனேட் பிக்மெண்ட்ஸ் விச் ஆர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட் உள்ள நேச்சர் உள்ளது. தீஸ் சப்ஸ்டன்ஸஸ் ஹையர் டெம்பரேச்சர்ஸ் தே பிரேக் டவுன் டு கிவ் அ நான் இன்ஃப்ளேமபிள் கேஸஸ். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாகும் இல்லை தீ பிடிக்கும்போது, இது என்ன ஆகும்னா இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய சில கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, இதெல்லாம் என்ன செய்யும்னா தீயை அணைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் இதிலிருந்து வெளியில் வரும். ஸோ அதனால் இது என்ன ஆகுதுன்னா ஃபயர் ரிடார்டன்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் கேஸஸ் ஆர் நான் கம்பஷன் அண்ட் டூ நாட் சப்போர்ட் கம்பஷன். ஸோ கம்பஷனாக எரிதல். ஸோ எரிதலுக்கு அது துணை செய்யாது அப்படின்றாங்க. இது டிஃபென்ஸில், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், எஜுகேஷனில், எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அலுமினியம் பெயிண்ட், இது நிறைய இடத்துல நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கோட்டிங் பேர் அலுமினியம் பெயிண்டிங். த கிரவுண்ட் ஃபைன் பவுடர் ஆஃப் அலுமினியம் இஸ் சஸ்பெண்டட் எதர் ஸ்பிரிட் வார்னிஷ் ஆர் ஆயில் வார்னிஷ். ஸோ அதில் வந்து அந்த அலுமினியம் பவுடரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கால்டு அலுமினியம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது. தென் டிஸ்டம்பர்ஸ், இதுக்கு பேர் அனதர் நேம் இஸ் வாட்டர் பெயிண்ட் சொல்கிறது. பிகாஸ் இட் இஸ் வாட்டர் சாலிபிள். ஸோ இது வந்து இன்றைக்கி நவ டேஸ் வந்து நிறைய பில்டிங்ஸ்க்கு டிஸ்டம்பர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். வி ஆர் ஃபர்காட்டன் த ஒயிட் வாஷிங் அண்ட் ஆல். ஸோ கம்ப்ளீட்டாக ஒயிட்டனிங் சாக்கர், சாக் பவுடர் தான் இதை பேஸாக யூஸ் பண்ணுறோம். ஒரு க்ளூ யூஸ் பண்ணுறாங்க, பைண்டர், அதுதான் பைண்டர். அப்புறம் கலரிங் பிக்மெண்ட் அண்ட் வாட்டர், இதெல்லாம் சேர்ந்து கலந்து உருவாக்குறது தான் டிஸ்டம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ லெட் மீ சம்மரைஸ் வாட் வி ஹவ் சீன் ஸோ ஃபார். ஸோ சீன் அபவுட் வேரியஸ் ப்ரொடெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் லைக் டின்னிங், ஆனடைசேஷன், கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன் அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன் மெத்தட், சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் வோல்டேஜ் மெத்தட், தட் ஆல் வி ஹவ் சீன். அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் சம் ஆர்கானிக் கோட்டிங்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம என்ன பூச்சி, வெளிப்பூச்சி கொடுத்து எப்படியெல்லாம் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, பெயிண்ட் யூஸ் பண்ணி அல்லது வார்னிஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் வாட் இஸ் பெயிண்ட், வாட் இஸ் வார்னிஷ், அது பார்த்தோம். பெயிண்ட்னா என்ன, வார்னிஷ்னா என்னென்னு பார்த்தோம். வி ஹவ் சீன் அபவுட் சம் ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ், அல்ல ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ் பார்த்தோம். நியூமிலிசன் பெயிண்ட், ஃபயர் ரிடார்டன்ட் பெயிண்ட், அதாவது தீ தடுக்கிற பெயிண்ட், அது மாதிரி அலுமினியம் பெயிண்ட்ஸ் பார்த்தோம். டிஸ்டம்பர்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் வகையான பெயிண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த க்வெஸ்சன்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட், யூ கேன் எக்ஸ்பெக்ட் டிஃபைன் அ பெயிண்ட், வாட் இஸ் அ வார்னிஷ் அண்ட் வாட் இஸ் டிஸ்டம்பர், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் ஃப்ரம் த பார்ட் பி யூ கேன் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கால்வனைசேஷன் அண்ட் டின்னிங். டின்னிங்னா என்ன, கால்வனைசேஷன் என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன. வாட் இஸ் ஆனடைசிங், ஹவ் இஸ் கேரிட் அவுட். ஆனடைசிங்னா என்ன, ஆனடைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஆனடைசிங்கிறது இட்ஸ் அ டெபாசிஷன் ஓவர் த ஆனோட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டின்னிங், அதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். டின்னிங்கினுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, டின்னிங்கினுடைய அதனுடைய அதிலிருந்து அதில் என்ன குறைகள், என்ன நிறைகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரைட் நோட்ஸ் ஆன் லூமினியஸ் பெயிண்ட்ஸ், அலுமினியம் பெயிண்ட்ஸ், ஃபயர் ரிடார்டன்ட் பெயிண்ட் எட்ஸெட்ரா. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ், பெயிண்ட்டுக்கும் வார்னிஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அண்ட் ஃப்ரம் பார்ட்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் ரைட் ப்ரீஃப்லி, ஐ மீன் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன் என்ன, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். ஸோ பெயிண்ட்னுடைய காம்பனன்ட்ஸ் என்ன, எக்ஸ்பிளைன் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஹவ் இஸ் ஆயில் வார்னிஷ் திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ், ரைட் நோட்ஸ் ஆன் ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ், இதெல்லாம் கேட்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். யூ ஹவ் சீன் ஆல் த ஃபைவ் யூனிட்ஸ் ஆஃப் திஸ் கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ வெரி மச்.